ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்று மேலமை சேனல். எங்களோட சேனல்ல உங்களை அடுத்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு லாங் ஹேர்ல லேயர் கட் எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ கிளைண்ட் அதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வெரி வெரி லாங் அண்ட் திக் ஹேர் அண்டு ரொம்ப வெரி ட்ரை அண்ட் ஃப்ரீஸி ஹேர், வேற கொஞ்சம் வெவியான ஹேர். இவங்களுக்கு மேபி ஸ்டெப் கட் ரொம்ப நல்லா இருக்கும், பட் இவங்க லேயர்ஸ் தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ஷார்டன் ஆகாமல் கொஞ்சம் மீடியம் லென்த்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து லேயர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதுக்காக பார்ட்டிஷியன் எடுத்திருக்கேன், சென்டர் பார்ட்டிஷியன். அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கிற செக்ஷனை வந்து நான் பேக் சைடு இருக்கிற ஹேரை வந்து த்ரீ செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன், செக்ஷன் பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் வந்து இதோ இதுக்கு நம்ம லேயர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இதை வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து செக்ஷன் பிரிச்சுக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கிளைண்ட்டுக்கு வந்து நான் இப்படி டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி அதர்வைஸ் நான் வந்து க்ரௌன் செக்ஷன் ஒன்று எடுப்பேன், அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கிற ஹேரை வந்து ரெண்டு பாக்ஸ் செக்ஷன் எடுப்பேன். பட் இவங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கீழே இருக்கிற ஒரு தின் லேயர் மட்டும் விட்டுட்டு பேக் சைடு ஹேரை வந்து பாக்ஸ் செக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் கிளிப் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ஹேரையும் நான் அதே மாதிரி செக்ஷன் பிரித்து கிளிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிளைண்டோட ஹேர் அவ்வளோ நல்லா திக்காக இருக்குது அண்ட் வெரி ஃப்ரீஸி ஹேர், ரொம்ப சிக்கு கர்லி ஹேராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேயர்ஸ் பிரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அண்ட் ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கிறேன், ஆயிலி ஹேரில் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு தின் செக்ஷனை மட்டும் 90 டிகிரி ஸ்டார்டிங்லேயே நான் 90 டிகிரி கொண்டு போகிறேன். ஏன்னா அவங்க ஒரு 90 டிகிரி லேயர்ஸ் தான், அவங்க சொல்ல மாட்டாங்க, பட்டு அவங்க கேட்கும் போது அந்த ஹேரை வந்து நம்ம எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் 90 டிகிரி வச்சுட்டு ஹேரோட தின் செக்ஷனை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் அந்த ஹேரை பார்க்கும் போது. ஸோ நான் கட் பண்ணுற செக்ஷனை தவிர்த்து கீழே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் திக்கான செக்ஷன், இது மட்டும் ரொம்ப தின் செக்ஷன். ஸோ தின் செக்ஷன் மட்டும் நான் ரொம்ப கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற மூணு செக்ஷனையும் கைட்லைன் மேட்ச் பண்ணுங்க. எப்பயுமே கைட்லைன் மேட்ச் பண்ணாமல் கட் பண்ணவே கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கைட்லைன் மேட்ச் பண்ணி கீழே இருக்கிற அந்த தின் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டேன். நம்ம லேயர்ஸுக்கும் சரி, ஹேர் கட் மெத்தட் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு சில அவங்க கற்றுக்கிட்ட ஸ்டைலில் பண்ணுவாங்க, சில பேர் அவங்களோட விதத்தில் பண்ணுவாங்க. பட் நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஈஸி மெத்தட்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து ஹிந்தியில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பட் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்னென்னா தமிழில் பேசி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் தமிழில். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸ் செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் வாட்டரை வச்சு. எப்பயுமே வந்து நம்ம ஹேர் கட் பண்ணும்போது ஹேர் வந்து ரொம்ப அதாவது ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹேர் இதில் இன்னொன்று வாட்டர் ஸ்ப்ரே ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் கட் பண்ணும்போது அந்த ஹேர் வந்து அடுத்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிற கைட்லைனோட மேட்ச் பண்ணிவிட்டு நான் வந்து சேம் 90 டிகிரி தான். ஸோ இந்த ஹேர் கட்டோட நம்ம நேமே கூட 90 டிகிரி லேயர்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் ஈவன். ஸோ அதே மாதிரி நான் பாக்ஸ் செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு திக்காக இருக்கிறதுனால நான் செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம நல்லா கோம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து முடியில சிக்கு இல்லாதபடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேர் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் பொதுவாக அந்த வேவி ஹேர்ஸ் கர்லி ஹேர்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோதான் சிக்கு எடுத்தால் கூட அடுத்தடுத்து கோம் பண்ணுறதுக்குள்ளே சிக்கு விழுந்துட்டே தான் இருக்கும். ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன் அந்த கைலைனை மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா அவங்களோட கிளைண்டோட ஹேரும் ரொம்ப ஷார்ட்டாக கட் ஆகாது, அதே நேரத்தில் அவங்க எதிர்பார்த்த லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே ஹேர் கட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் வந்து ஹேர் ஷார்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து சவுத் இந்தியன் சைடில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே அப்படி தான்.
மேபி சென்னை பெங்களூர் கொஞ்சம் ஷார்ட் ஹேர் வரைக்கும் போயிட்டாங்க, பட் மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அது மாறல. அந்த ட்ரெண்ட் வந்து எப்பயுமே ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இந்த சைடு. ஸோ அதனால வந்து ஹேர் ரொம்ப ஷார்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நம்ம கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிக்கணுன்ற ஆசையும் இருக்குது. ஸோ அதனால கிளைண்டோட ஹேரை நான் ரொம்ப ஷார்ட் பண்ணலை, கொஞ்சமாக பண்ணிவிட்டு கைட்லைனை மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி லேயர் பை லேயராக எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். அண்டு சாரி வீவர்ஸ், நான் இடையில கொஞ்சம் பிஸி, ஃபேமிலி கூட பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரெகுலராக நான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியலை. ஸோ சாரி ஃபார் தட். நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிடுவேன். அண்ட் கொஞ்சம் முகூர்த்த சீசன் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், அப்போல்லாம் என்னால் கொடுக்க முடியாது வீடியோஸு. ஸோ நிறையா பேர் அதுக்காக கால் பண்ணி கேட்குறீங்க, ஏன் அப்லோட் பண்ணல, என்னாச்சு. ஸோ அப்படி ரொம்ப அக்கறையாக பாசமாக இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த செக்ஷனையும் நான் வந்து அதே மாதிரி கைட்லைன் மேட்ச் பண்ணிட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஹெட்ஷேவுக்காகவும் கால் பண்ணுறாங்க, பட் ஹெட்ஷேவ் வீடியோ பொறுத்த வரைக்கும் மேல்ஸோட கால் தான் நிறையா வருது எனக்கு. ஜென்ஸ் நிறையா கால் பண்ணி கேட்குறேங்க, பட் அதுக்கு வில்லிங்காக கரெக்டாக இன்னும் யாரும் வில்லிங் ஆகலை எனக்கு. அதனால தான் நான் அது மாதிரி இன்னும் கொடுக்க முடியல. ஸோ நான் பேக் சைடு போர்ஷன் ஃபுல்லாக நான் 90 டிகிரி செக்ஷன் கொடுத்தாச்சு. அதாவது இயர் டு இயர் இருக்கிற செக்ஷன் வரைக்கும் நான் 90 டிகிரி கொடுத்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் செக்ஷன், அதாவது சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருந்தோம் இல்லையா, இயர் டு இயருக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் செக்ஷன், ஸோ அதை வந்து நான் ஃபார்வர்ட் லேயராக ஃப்ரண்ட்டில் எடுத்திருக்கேன். அதுக்குமே நான் கைட்லைன் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் நம்ம க்ரௌன் செக்ஷனில் கட் பண்ண ஹேரை எடுத்து அதோட மேட்ச் பண்ணி ஹேர் அந்த மாதிரி ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு லெவலாக பண்ணிக்கோங்க. லெவல் கட், லெவல் கட் பண்ணி நீங்கள் விடும் போதே அது வந்து கிராஸாக தான் விழுவும், லேயர்ஸ் மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல ஒரு டீப் வி லேயர்ஸ், நிறைய லேயர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அதே நேரத்தில் கிளைண்டோட ஹேர் ரொம்பவும் ஷார்ட் ஆகாத மாதிரி இருக்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். அதுக்காக நான் சைடு செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிம் பண்ணியிருக்கேன். சைடில் வர ஹேர் மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ட் ஆகிருக்கு, சென்டர் வந்து அதே கொஞ்சம் லென்த் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி, அதாவது ஹேர் கட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து அந்த ஹேரை வந்து கட் பண்ணியிருக்க ஹேரை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு இருக்கிற அந்த பிசிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் 90 டிகிரி லேயர்ஸ், ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் லேயர்ஸ் அண்ட் டீப் வி, இது எல்லாமே கலந்தது தான் வந்திருக்கு. ஸோ கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேரை கட் கொடுக்கறது வந்து நம்மளோட கடமை. ஸோ இது மாதிரி நான் செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து ஃபிங்கர்ஸ் வந்து கிராஸாக கொடுக்குறேன். எப்பயுமே வி கட்டு அதுக்கப்புறம் டிபியூ அதெல்லாம் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் நம்ம வந்து இப்படி கிராஸ் செக்ஷன் வச்சு தான் கட் பண்ணி ஆகணும். அண்ட் லெவல் கட் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வித்தியாசமாக லெவலாக வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெத்தடை மாற்றிக்கணும். ஸோ செக்ஷன் பை செக்ஷனை நம்ம இது மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் எப்பயுமே கைட்லைனை மட்டும் கட் பண்ணக்கூடாது, கைட்லைன் அப்படியே தான் இருக்கணும். நம்ம கட் பண்ணுற ஹேரை மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எடுக்கிற அந்த செக்ஷன் மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும், கைட்லைன் எப்பயும் கட் பண்ணக்கூடாது. ஸோ ஹேர் கட்டுக்கு வந்து ஹெட்ஷேவுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி, பட் நிறையா பேர் ஃபேஸ் தெரியக்கூடாது, ஹேர் மட்டும் காமிங்க அந்த மாதிரிலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஹெட்ஷேவ் பண்ணி காமிக்கும் போது அவங்க உங்களுக்கு முழு எக்ஸ்பிளனேஷனோட எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹெட்ஷேவ் அப்படின்னாலே டெம்பிளுக்கு தான் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, முடி வந்து கோயிலுக்கு நேர்ந்துட்டு தான் மொட்டை அடிப்பாங்க. அண்ட் ரொம்ப ஒரு ஏஜ்டு பீப்புள், நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பார்லர் வருவாங்க, அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. அப்படி வர ஒரு சிலரும் கூட எங்களுக்கு ஃபேஸ் தெரியக்கூடாது, வீடியோஸ்னாலே பயப்படுறாங்க,
ஸோ அதனாலதான் அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால என்னால் உடனடியாக ஹெச்ஏவா அப்லோட் பண்ண முடியல. பட் டெஃபினட்டா அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு ஏற்ற டைமிங் கிடைக்கும் போது. ஸோ இப்போ செக்ஷன் பை செக்ஷனாக நம்ம வந்து ஹேர் எடுத்து நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேவி ஹேராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து லேயர்ஸும் அதிகமாக வந்திருக்கு. அதே நேரத்தில் நல்ல ஒரு டீப் வி லென்த்தை வந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணாமல் தின் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு. ஸோ ப்ளோ ட்ரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் எப்பயுமே சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறதுனால ஹேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். எப்பயுமே அப்படி ஒரு ட்ரை ஹேரில் நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும் போது ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹேர் ப்ராடக்ட் நிறைய விற்கிது, சீரம் மட்டும் இல்லை நிறைய ப்ராடக்ட் விற்கிது. ஸோ அது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளோ ட்ரை கொடுக்கறது வந்து எப்போவுமே நல்லது. நம்மளுக்கு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளோ ட்ரைக்காகவும் நம்ம செக்ஷன் பிரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் கிளிப் பண்ணியே பண்ணுங்கள். எனக்கு வந்து கிளிப் பண்ணு நான் எனக்கு சர்வீஸ் ஆனதுனால நான் செக்ஷன் பிரிக்கும் போது கிளிப்பு போடுறதில்ல. பட் புதுசாக கற்றுக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க யாரும் ஃபஸ்ட்டு செக்ஷன் பிரிக்கும் போது ஹேர் கிளிப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இது லேயர் கட் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு இன்சைட் செட்டிங் கொடுக்குறேன். நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்ம லேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இன்சைட் செட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவுட் சைட் செட்டிங் கொடுக்கும் போது நம்மளுக்கு செட்டிங் ரொம்ப அழகாக கிடைக்கும். டைரெக்டாக நம்ம அவுட் சைட் செட்டிங் கொடுக்குறத விட இன்சைட் பண்ணிவிட்டு அவுட் சைட் செட்டிங் பண்ணும்போது செட்டிங் ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இவங்க வேவி ஹேர்ன்றதுனால சொல்லவே வேணாம், சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம ஹேர் கட்டு நம்ம எப்படி பண்ணாலும் அதாவது கரெக்டாக பண்ணணும் அது ஒரு பக்கம், பட் நம்ம எப்படி பண்ணுனா கூட ப்ளோ ட்ரையில் தான் இருக்குது அதோட ஃபினிஷிங்கே. நம்ம ப்ளோ ட்ரை பண்ணி செட்டிங் கொடுக்கும்போது தான் அந்த ஹேர் கட்டோட முழு அழகே வந்து தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், ப்ளோ ட்ரை வந்து பண்ணும்போது எப்பயும் கவனமாக நம்ம வந்து எந்த மாதிரி ஹேர் எடுத்தாலும் கூட எந்த ஹேர் கட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ லெவல் கட்டாக இருந்தால் நம்ம டைரெக்டாகவே வந்து இன்சைடு கொடுக்கலாம், இன்சைட் செட்டிங் தான். அப்போயுமே நாங்கள் அவுட் சைட் கொடுத்து தான் இன்சைட் கொடுப்போம். ஸோ அவுட் சைட் செட்டிங் கொடுக்கணும் அதுதான் ஃபினிஷிங்னு இருக்கும்போது நீங்கள் இன்சைட் செட்டிங் கொடுத்துட்டே அவுட் சைட் பண்ணுறது லுக்கை வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். ஸோ செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்தாச்சு, அழகாகவும் வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து வேவி ஹேர் வேறு, ஸோ எக்ஸலண்ட்டாக அமைஞ்சது, ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். சைடு செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். சென்டர் லென்த்து ஓரளவுக்கு அதே மெயின்டைன் பண்ணியாச்சு. அண்ட் தின் போர்ஷன் மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஷார்ட் ஆகாமல் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி செக்ஷன் பை செக்ஷனாக கொடுத்துடலாம். அண்ட் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் வீட்லேயே, அதாவது ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. ஸோ ஹேர் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு ஏற்கனவே ஆயில் பண்ணி காமிச்சிருக்கேன், ஹேர் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அடுத்தடுத்து சின்ன சின்ன டிப்ஸ் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் அங்கேயும் பண்ண வேண்டியதாக இருக்குது கான்சென்ட்ரேட்டு. கொஞ்சம் மேரேஜ் சீசன் அந்த மாதிரி டைமில் வந்து என்னால் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உங்களோட எல்லா டவுட்டுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் கால்ஸ் நிறைய அட்டன் பண்ண முடியலன்னு கிளைண்ட்ஸ் யாரும் வருத்தப்பட வேண்டாம், வியூவர்ஸ் யாரும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நானே அட்டன் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட சந்தேகங்களை அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லலாம், அதுக்குண்டான பதிலை நான் வீடியோஸ் மூலமாக கொடுப்பேன். ஸோ இப்போ உங்களோட ஹேர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியான இந்த லேயர்ஸ், 90 டிகிரி லேயர்ஸ், ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் லேயர் அண்ட் டீப் வி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம, இது வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம்.
அண்ட் என்னோட லேண்ட்லைன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் கால் பண்ணலாம். அண்ட் வீடியோஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அண்டு சேனல் ஆரம்பித்து ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ சப்ஸ்கிரைப் ரைஸ் ஆகிருக்கிறதுக்கு வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதுவும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டிவ் எங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். லவ் யூ ஆல். பை பாய்.